ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் வியூ காம்போ வழங்குகிறது மீட் அண்ட் ஈட். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எதற்கும் துணிந்தவன் டீம்லேருந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் வந்தது, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சிங்கிள் வருது, அது மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வருது இல்லையா. ஸோ வந்து டீசர் எப்போ வருது அப்படின்றத வந்து விசாரிச்சு பார்க்கும்போது என்ன தகவல் வருது அப்படின்னா, பொங்கலுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இது வருது, ஃபஸ்ட் சிங்கிள் வருது, இப்போ செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. ஸோ அதனால டீசர் வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணலாம், படம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி டீசர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இருக்குமே கிளிம்ஸ் வந்திருக்கனால அது இருக்குது. ஸோ வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்றனால நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ரூரல் பேக்ட்ராப் வேறு, அப்படி வேற கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்டிகை. ஆமாம், அதனால் அப்போ பிளான் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, பீஸ்ட் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும், அதான் அந்த ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. சொன்னால நியூ இயருக்கு இது, பொங்கலுக்கு அது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். ஸோ படத்தோட எடிட்டிங் வேலைகள் போஸ்ட் ப்ரொடியூசர் வந்து பயங்கர தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. கடைசி கோவால போய் ஒரு சாங் ஷூட், அதெல்லாம் எல்லாமே ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடிட்டிங் ப்ராசஸ் ஃபைனல் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் வந்து டீசர் ரிலீஸ் ஆகுது, அடுத்து பிப்ரவரி 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து பிளானு. இப்போ புஷ்பாவோட ஆடியோ சக்ஸஸ் மீட்லையுமே வந்து டேரக்டர் பாண்டியராஜ் வந்து சொல்லியிருந்தாங்க, எதற்கும் துணிந்தவனுக்கும் புஷ்பாவுக்கும் என்ன கனெக்ட் இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. நாங்கள் ஹீரோயினே ஃபஸ்ட்டு ராஸ்மிகா தான் கமிட் பண்ணோம், அவங்களும் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா இல்லைங்க புஷ்பா சொல்லிட்டாங்கன்றாங்க. அப்புறம் எடிட்டர் ரூபன் வந்து இது பண்ணாங்க, ஸோ அடுத்து தான் நான் அதில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டேட்டு ரிலீஸ் பிளான் பண்ணலான்னு சொல்லி டிசம்பர் 17 பிளான் பண்ணோம், இல்லைங்க நாங்கள் புஷ்பா வர புக் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் படத்துக்கும் புஷ்பாவுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளேவாக அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரிவியாக்களை சொல்லிட்டு டீசர் பொங்கல் அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃப்ரம் ஈடி டீம் கிட்டேருந்து வரும் அப்படின்றது தான் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல். ஸோ கே கே இருக்கார்ல கிருஷ்ணகுமார், சே அடுத்து சே ஸோ அடுத்து வந்துட்டு பல படங்கள் வந்துட்டு கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா சூரிய போட்டர் முடிஞ்சோன்னே என்ன படம் அப்படின்னு நினைக்கும் போது மாறன் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு ஆல்ரெடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரவுடி பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இதில் வந்துட்டு மால்த்தி சாகர் இருக்காங்களா, தீபக் சாகரோட தங்கச்சி, அவங்க தான் பேரா நடிக்கிறாங்க சொல்லியிருந்தோம்ல. பார்த்தா 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்களாப்பா அந்த படத்துலேயே. அதில் வந்துட்டு ஜோனிதா காந்தி இருக்காங்களா சிங்கர், அவங்க வந்துட்டு டெபியூ ஆகிறாங்க, ஆக்ட்ரஸாக வந்துட்டு டெபியூ ஆகிறாங்க இந்த படம் மூலியமா. ஓகே, இது போக இன்னும் 2 ஹீரோயின்ஸ் வேற இருக்காங்க படத்தில் அப்படின்றதான் தகவல். ரைட். ஸோ இந்த படத்தை பற்றின மேலும் தகவல் வந்துட்டு விசாரிச்சு பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நம்ம சூரிய போட்டு பார்க்கும்போதே படம் வந்து வேற ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் கேகேவை வந்து எல்லா ஹார்ட் விட்டு விளாண்டு, அதனால அவர் எல்லாருக்கும் ரொம்ப ஃபீமேல் ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, அவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து லவ் சப்ஜெக்ட், 4 ஹீரோயின் வேற இருக்காங்களாம். ஸோ ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரவுடி பிக்சர்ஸ் பேனர் வேற அப்படின்றப்ப வந்துட்டு படம் மேற்கொண்டு என்னென்ன பேச போகுது அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே ஒத்து பார்ப்பாங்க. ஓகே, அந்த வருஷத்தில் இந்த படம் வந்துட்டு ஃபைனல் ஷெடியூலில் இருக்காங்களா, ஜான்வரி முதல் வாரம் அதாவது ஒரு 7-6 தேதிக்குள்ளே வந்துட்டு இந்த படத்தோடைய ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, பேச்சஸ்லேருந்து எல்லாமே சேர்த்து முடிச்சிருவாங்க அப்படின்றது தான் ஒரு தகவல். ஓகே, ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய இப்போதைக்கு பிளானாக வச்சுருக்காங்க. தியேட்டர் ரிலீஸ் கிடையாது அப்படின்றது படம் ஆரம்பிக்கும் போதே அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ ஓடிடியில் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை பற்றின வேறு ஏதாவது தகவல் வருதா. ஸோ ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ இந்த மாதிரி அவங்க லவ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே வந்துட்டு சாங்ஸுக்கு வந்துட்டு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆடியோஸ்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரித்து அப்டேட் பண்ணிடலாம். கார்த்திக் நேரன் டைரக்ஷனில் அதரா ஒரு படம் வந்து கமிட் ஆகிருக்கிறாரு, அதை வந்து ஐங்கரன் ஃபிலிம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லைக்காக அவங்களும் அது இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்போ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சனியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படத்துக்கான வேலைகளை வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு தகவல். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் சரத்குமாரும் ஆக்டர் ரஹ்மான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தகவல். ஏன்னா கார்த்திக் நாராயணன் பொறுத்தவரை ஒரு ஸ்டைலிஷான படங்கள் தான் எடுப்பார். ஸோ அப்போ துருவங்கள் 16 அப்புறம் நரகாசுரன் தான் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஓடிடி சோனி லெவன்லாம் பேச்சுவார்த்தை வந்து அதுக்கப்புறம் என்ன தகவல் அப்படின்றது இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் மாஃபியா பண்ணார், அப்புறம் நவரசால ஒரு போர்ஷன் பண்ணார், அப்புறம் தனுஷ் அவர்களை வச்சு மாறன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ அதர்வா கூட சேர்றாரு அப்படின்றது தான். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தில் வந்து யார் ஹீரோயின் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இந்த படத்தை வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அவங்களும் வந்து எப்படி இந்த நியூ இயருக்கு வந்து இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுவாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இப்போ தான் ஒரு வில்லேஜ் பேக்ராப்பில் சர்குணம் டைரக்ஷனில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துக்கு வந்து நடிச்சிட்டு வந்தார் அதர்வா, அது அவரும் ராஜ்கிரண் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இது எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டி பேஸ்ட் இருக்கா என்னன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன ஜானரில் இருக்க போது, நீ சொல்கிற மாதிரி டிடெக்டிவாக அதாவது பிளான் ப்ளே பண்ணுறாரா, யார் ஹீரோயின் அதர்வாக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எண்பது தொண்ணூறுகளில் வந்துட்டு கொடி கட்டி பறந்தவர் தான் மைக் மோகன். எல்லாருக்குமே மிக பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல்களும் வந்துட்டு அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அவருக்கு அந்த மைக் மோகன் அப்படின்ற அந்த பேரே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து சில படங்களில் பண்ணிட்டே இருந்தார். இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமீபமாக கூட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் மீட் நடந்துச்சு. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணி அப்போயே அவர் ரொம்ப ஒரு செரிஷ்டு ஃபேஸோட வந்து மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த ஃபேன் மீட்டு. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க மைக் மோகன் அடுத்து என்ன பண்ணுறாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ விசாரிச்சு பார்த்ததுல விஜய் ஸ்ரீ அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு, தாதா 87 அப்புறம் பவுடர் அப்படி சொல்லி ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிருக்கார்ல. சோ அவருடைய டைரக்ஷன்ல மோகன் வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்றத தகவல். சோ படத்துக்கு தலைப்பு வந்துட்டு சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்றத தான் தலைப்பா வச்சிருக்காங்களா. ஏனா அவருமே ஒரு சில்வர் ஜூப்ளி ஸ்டார் தான். ஏனா பல அவரோட வாழ்க்கை வரலாறே மேபி எடுக்கறங்களோ என்னவோ. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கதை வந்துட்டு எதை தொடர்ந்து இருக்கு அப்படின்றத எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லியும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் ஆட் ஆகுறாங்க. சோ மியூசிக்கலா டெக்னிக்கலா யார் யாரெல்லாம் ஆட் ஆகுறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோகன் அவர்களுடைய ரீஎன்ட்ரி அப்படின்னா ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஃப்டிஎஃப்எஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அதுவும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அடுத்ததாக செல்ஃபி செக்மெண்ட், யார் எங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். என் பேர் வெங்கட், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இது மாதிரி இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன், கன்ஃபார்மாக தெரில, கமல் சார் போலீஸ் அது சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அப்டேட்டு புஷ்கர் காயத்ரி மேம், புஷ்கர் சார் காயத்ரி மேம் அத்த படம் என்ன பண்ணுறாங்க, அந்த அஜித் படம் அஜித் சார் படம் வந்து என்ன ஆச்சு, அவங்க டைரக்ட் பண்ணுற படம் சொன்னாங்க அது என்ன ஆச்சு. சென்னையிலேருந்து வெங்கட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ரெண்டு அப்டேட் கேட்டிருக்காரு. ஒன்று சமீபம் நியூஸ் பார்த்தேன் ப்ரோ, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் படம் பண்ணுறாராமே அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன், என்ன தகவல்ன்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காரு. ரெண்டாவது அப்டேட், புஷ்கர் காயத்ரி அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, நடுவில் தலை வச்சு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ ரெண்டாவது அப்டேட்டுக்கு முதல் பதில் சொல்லிடுவோம். ஸோ அவங்க வந்து இப்போ விக்ரம் வேதாவை ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தாங்க பாலிவுட்டில், அதுக்கான ஷூட்டிங்கில் தான் இருக்கிறாங்க, அதில் செகண்ட் ஷெடியூல் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து மிஸ்டர் ஏகாக்கு கதை சொல்லி கமிட் பண்ணது, அதாவது கதை சொன்னது எல்லாமே உண்மைதான், பட் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை இவங்க பண்ணுறாங்கன்றதுக்கோ அதுக்கப்புறம் எந்த இதுவும் வரல. ஸோ விக்ரம் வேதா பாலிவுட்டில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான். ஏன்னா இவருக்குமே அடுத்து இப்போ வலிமைக்கு அப்புறம் அடுத்த படத்தையும் வந்து வினோத் அவர் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அடுத்த லைனப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இவங்களோட புஷ்கர் காயத்ரி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம டைரக்ஷனாக பார்த்தா விக்ரம் வேதாவுடைய பாலிவுட் ரீமேக் தான். அதெல்லாம் சைஃப் அலி கான், ரித்திக் ரோஷன் நடிக்கிறாங்க, ராதிகா ஆப்தே நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரைட்டு, இப்போ இந்த முதல் கேள்வி, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் எஸ்கே நடிக்கிற படம் அப்படின்னா, ஸோ எஸ்கே அவர்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கௌதம் மேனன் வந்து டைரக்ட் பண்ணார் வேல்ஸுக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அப்புறம் மண்டேலா முடித்த உடனே வந்து மடோன் அஸ்வின் வேல்ஸுக்கு ஒரு கதை பண்ணுறாரு, அதில் எஸ்கே நடிக்கிறாருன்ற தகவல் வந்து. டிக்கிலோனா ரிலீஸ்க்கு முன்னாடியே கார்த்திக் யோகி ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு இது வந்தது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து விஷயங்கள் என்னென்னா, கே வி ஆனந்த் இருக்கும்போதே கே வி ஆனந்த் வந்து ஏஜிஎஸ் பேனரில் சிவகார்த்திகேயனுக்காக ஒரு கதை ஒன்று வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. ஸோ இந்த மாதிரி அவர் கதை கேட்கறது எல்லாமே வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க விஷயங்கள் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜதிரத்னலு டேரக்டர் அனுதீப் டேரக்ஷனில் தெலுங்கு தமிழ் பைலிங் வரல ஒன்று பண்ணுறாரு அப்படின்றது தான். ஆமாம், அதுதான் வந்து ஷூட்டிங் போகிறாங்க. மடோன் அஸ்வின் படம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அட்லி அஸ்டன் அவருடைய அசோக் டேரக்ஷனில் சிங்கப்பாதைன்ற படம் இருக்குது. இந்த மாதிரி பல லைனப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த டாக்குமே வந்து இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தான். பட் இது மாதிரி கதை கேட்டது ராஜ்குமார் பெரியசாமி அவர்கிட்ட கதை சொன்னது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஒரு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஒரு படம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஃபுல் நரேஷன் போய் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், அவங்களுக்கு டைம் கிடைக்கும், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் கேட்ட தகவல் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் டாக்ஸில் இருக்கிறது தான் அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் எப்போ நடக்கும்ன்றது தான் லேட்டராக. ஆமாம், ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இப்போ குறிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வாரங்களில் அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்கே அவர்கள் அடுத்து யாருக்கு படம் பண்ணுறாங்க, இந்த நீங்கள் சொன்ன இந்த காம்பினேஷனில் படம்ன்றது எப்போ நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரியே நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவாக எடுத்து கீழே தெரிய இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரித்து கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம்.
ஸோ அடுத்ததாக கமெண்ட் செக்ஷனில் சிவா ரோஹித் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ரெண்டு அப்டேட் கேட்டிருக்காரு. ஒன்று வந்துட்டு எருமசாணி விஜய் அவரோட டைரக்ஷனில் அருள்நிதி பண்ணியிருந்தார்ல, ஸோ அந்த படத்தோட அப்டேட். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் அவரை பற்றியும் கேட்டிருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் இப்போ வந்துட்டு சமீபமாக ரிலீஸ் ஆன படம் தான் பேச்சுலர். ஸோ அதில் வந்துட்டு அவருடைய விஷுவல்ஸ் வந்துட்டு தனியாகவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மலையாளத்தில் ரெண்டு படம் வந்துட்டு பண்ணுறாரு. இந்த ரெண்டு படமே வந்துட்டு மம்முட்டி அவர் தான் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்றது தகவல். நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோம். நண்பகல் நேரத்து மயக்கம் அடுத்து முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்றாங்க. சோ இது வந்துட்டு தேனி ஈஸ்வர் அவரை பத்தின அப்டேட். அதுக்கப்புறம் எருமசாணி விஜய் அவருடைய டைரக்ஷனில் உருவாகிற அந்த படம் வந்துட்டு டி பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய பெயர். ஸோ படத்தோட எல்லா வேலைகளும் முடிச்சு கிட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே முடிச்சு வச்சுட்டாங்க. ரிலீஸ் டேட் மட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் வந்துட்டு தகவல். ஸோ இதான் வந்துட்டு ரோஹித் அவர் கேட்ட கேள்விக்கான பதில். ஏன்னா டி பிளாக்னே மீதி இருக்க அந்த டி படங்களும் நம்ம சொல்லி, ஆமாம் ஆமாம், தேஜாவோ டைரி அப்படின்னு சொல்லி மீதி டீலே பண்ணி, ஆமாம், அந்த மூணு படங்களுமே எல்லாமே ரெடி. கரெக்டாக அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸு சிங்கிள் டீசர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா வந்துடும் சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா கேள்விகளை இன்பாக்ஸ் ஓகேல இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் ஃப்ரைஸ், பர்கர்ஸ் மற்றும் பல சூப்பரான சுவையான உணவுகளுடன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண பர்ஃபெக்டான ஃபெஸ்டிவ் காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் மீட் அண்ட் ஈட்.